வெல்கம் டு கல்யாண விருந்து. இன்னைக்கு நம்ம நம்மளுடைய கனவுல குதிரை வந்துச்சுன்னா என்ன பலன்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய கனவுல ஒரு ஒரு விதமாக வந்து குதிரைகள் வந்து வரலாம். சில பேருக்கு வந்து இந்த குதிரைகள் வந்து நிறைய இருக்கிற மாதிரி வந்து கனவு வரும். அந்த மாதிரி நிறைய குதிரைகள் இருக்கிற மாதிரி வந்து கனவு வந்துச்சுன்னா வறுமை நீங்கி செல்வ செழிப்புடன் வந்து வாழ போறீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். பொதுவாக வந்து குதிரையை வந்து கனவுல கண்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். அது மட்டும் இல்லை, குதிரையை வந்து கனவுல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் உங்களுக்கு நடப்பவை அனைத்தும் வந்து சரியாக நடக்கும் என்பது தான் வந்து குறிக்கிறதுன்னு சொல்லிட்டு வந்து எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிதாக வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து ஏற்படாது. சரி, குதிரை வந்து ஓடுற மாதிரி கனவு வந்துச்சுன்னா என்ன பலன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு வந்து தீர்வு வந்து காண்பதற்கு தொடர்ந்து வந்து ஒரு போராடி கொண்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த கனவு வந்து உங்களுக்கு சொல்லுதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். அது மட்டும் இல்லை, குதிரை மீது வந்து சவாரி செய்வது மாதிரி கனவு கண்டிங்கன்னா என்ன பலன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது, மற்றவர்களிடம் வந்து அதிகமாக வந்து புகழ் செல்வம் அனைத்தையும் வந்து அடைய போறீங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த கனவு உங்களுக்கு வந்து சொல்லுதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். குதிரை வண்டி பற்றி வந்து நம்ம கனவு சில பேருக்கு வந்து வரலாம். அந்த மாதிரி குதிரை வண்டி உங்களுடைய கனவுல வந்துச்சுன்னா நல்ல செய்தி வந்து உங்களுக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். அந்த குதிரையின் வண்டியில ஒரு துணி இருக்கிற மாதிரி நீங்க கனவு கண்டீங்கன்னா அது இன்னும் வந்து அதிக நன்மையை வந்து உங்களுக்கு கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு வந்து அர்த்தம். அதே மாதிரி ஒரு பெண் குதிரையில் வந்து சவாரி செய்வது மாதிரி கனவு கண்டீங்கன்னா கனவுல ஒருவேளை அந்த பொண்ணு வந்து விவாகரத்தான பெண்ணா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பெண் குதிரையில சவாரி செய்யற மாதிரி வந்து கனவு அவங்களுக்கு வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து கூடிய விரைவில் மறுமணம் வந்து ஆக போகிறதுன்னு சொல்லிட்டு தான் அந்த கனவு வந்து உணர்த்திக்கிறதுன்னு சொல்லிட்டு அதோட அர்த்தமும் கூட. குதிரையின் மீது வந்து விழுவது மாதிரி கனவு கண்டீங்கன்னா நீங்கள் செய்கிற வேலையிலே வந்து ஏதோ இந்த பிரச்சனை வந்து ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். அது மட்டும் இல்லை, அந்த குதிரை வந்து உங்களை உதைப்பது மாதிரி கனவு கண்டீங்கன்னா மனதில் வந்து நீங்கள் அதிகம் விரும்பக்கூடிய நபரால் வந்து ஒதுக்க வைக்கப்படுவீங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த கனவு வந்து உங்களுக்கு சொல்லுதுன்னு சொல்லிட்டும் அர்த்தம். அது மட்டும் இல்லை, உடல் நலத்தில் வந்து பிரச்சனை ஏற்படவும் வந்து நிறையவே வந்து வாய்ப்பு இருக்குது. குதிரை வந்து கடிக்க போவது மாதிரி வந்து உங்களுக்கு கனவு வந்துச்சுன்னா பணியிட வந்து கூடிய விரைவில் வந்து பதவி உயர்வு வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு வந்து அர்த்தம். அந்த குதிரை வந்து உங்களை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி கனவு வந்துச்சுன்னா விரைவில் வந்து உங்களுக்கு வந்து மதிப்பும் மரியாதையும் வந்து கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டுனா வந்து அந்த கனவு வந்து உங்களுக்கு சொல்லுதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். கனவுல வந்து குதிரையை வந்து வாங்குற மாதிரி வந்து உங்களுக்கு கனவு வந்துச்சுன்னா, இல்லை விற்கிறீங்க வாங்குறீங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு கனவு இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் மிகவும் வந்து ரொம்ப நம்பிக்கையாக இருப்பீங்களா, அந்த நபர் உங்களை வந்து ஏமாற்ற நிறையவே வாய்ப்பு இருக்குதான் தான் வந்து அந்த கனவு வந்து உங்களுக்கு உணர்த்துதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். குதிரை உங்களுக்கு வந்து தாக்குவது மாதிரி கனவு கண்டிங்கன்னா பணியிடத்தில் சில பிரச்சனை வந்து ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு வந்து அர்த்தம். இந்த குதிரைக்கு வந்து நீங்கள் சாப்பிட்ற ஏதோ வந்து சாப்பிட தரீங்க இந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னா விரைவில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு வந்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு வந்து அர்த்தம். ஒரு காயமடைந்த ஒரு குதிரையை வந்து கனவுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர் ஏதோ ஒரு பிரச்சனையெல்லாம் வந்து மாட்டிக்கொள்ள போறீடான்னு சொல்லிட்டு வந்து அர்த்தம். இறந்த குதிரையை வந்து கனவுல கண்டிங்கன்னா மிகப்பெரிய ஏமாற்றம் உங்களுக்கு வந்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு வந்து அர்த்தம். அது மட்டும் இல்லை, இந்த வெள்ளை குதிரையை வந்து கனவுல கண்டீங்கன்னா என்ன பலன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது, நீங்கள் செய்யும் வேலையில் வந்து தோல்வி நீங்கி ஒரு நல்ல வெற்றி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த கனவு உங்களை வந்து உணர்த்துகிறது. மேலும் ஒரு அழகான பெண்ணுடன் வந்து ஒரு நல்ல வந்து ஒரு உறவு ஏற்படும் தான் வந்து அந்த கனவு வந்து உங்களுக்கு வந்து சொல்லுது. சில பேருக்கு வந்து ஒரு அழுக்கான ஒரு மெலிந்த ஒரு குதிரையை வந்து கனவுல கண்டாங்கன்னா என்ன பலன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, உங்களுக்கு நெருங்கியவர்கள் இல்லை நண்பர் இங்க மாதிரி வந்து இருக்கிறவங்க உங்களுக்கு துரோகம் செய்ய போறாங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த ஓட அர்த்தம். ஒரு ஹெல்த்தியான குதிரையை வந்து அதே மாதிரி பார்க்குறீங்க, ஒரு ஹெல்த்தியான குதிரையை அந்த மாதிரி கனவுல வந்துச்சுன்னா துன்பம் நீங்கி ஒரு சந்தோஷமான நிகழ்வு வந்து நடக்கும், ஒரு அதிர்ஷ்டம் வந்து கிடைக்க வந்து நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த குதிரையை வந்து நல்லா ஹெல்த்தியாக வந்து பார்க்கும்போது இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.